மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே ரயில் நிலையத்தில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆய்வின் போது புனே ரயில் நிலையத்தில் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். புனே பெரும் தொழில்நுட்ப மையமாக திகழ்கிறது என்ற அவர் பயணிகளின் வசதிக்காக தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ரயில்வே முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். துணிகளை சலவை செய்யும் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டதாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறப்பாக துவைக்கப்படாத துணிகள் நிராகரிக்கப்படும் என்ற அஸ்வினி வைஷ்ணவ் இந்த திட்டம் முன்னோடி திட்டமாக இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். புனே ரயில் நிலையம் மிக முக்கியமான ஒன்று என்று கூறிய அவர் அதன் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். இந்த ரயில் நிலையத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் படிப்படியாக ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உருளி ரயில் நிலையமும் புனே ரயில் நிலையத்துடன் இணைந்து மேம்படுத்தப்படும் என்ற அஸ்வினி வைஷ்ணவ் உருளி ரயில் நிலையத்தை பெரும் முனையமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். पुणे एक बहुत बड़ा टेक्नोलॉजी हब है। रेलवे ने 3-4 सॉल्यूशंस जो कि यूजर्स के कंफर्ट के लिए, ट्रैक के इंस्पेक्शन के लिए, वो सब यहाँ पे डेवलप करने का कुछ महीनों पहले एक फैसला लिया था। उसके तहत ट्रैक की इंस्पेक्शन की ये मशीन डेवलप हो रही है यहाँ पर, जो कि माइन्यूट चीज़ें समझ सके और सेफ्टी में उसकी बहुत अच्छा रोल रहेगा।